إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم يتوارى من القوم من سوء ما بشر به أيمسكه الهون أم يدسه في التراب ألا ساء ما يحكمون صدق الله العلي العظيم الله من الذي يارخليه أنب الجهودر أنبرخليه بريبرخليه தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த பூ உலகத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஊடாக மனித சமூகத்துக்கு வாழ்வு கொடுத்தான், மனித சமூகத்தை படைத்தான். மனித சமூகம் அந்த ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரைதான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு உண்மை, ஒரு யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. யா அய்யுஹன் நாஸ், இன்னா கலக்னாகும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்கள் அனைவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து தான் நாங்கள் படைத்திருக்கின்றோம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அனைவரும் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஊடாக அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. وخلق منها زوجها, அந்த ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஆத்மாவிலிருந்து தான் அல்லாஹ் பெண் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தையும் ஒரு பாலையும் அல்லாஹ் உருவாக்கினான், படைத்தான் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் யாரெல்லாம் அல்லாஹுவை அஞ்சி பயந்து அவனுடைய கட்டளைகளுக்கு முற்றுமுழுதாக வழிபட்டு வாழுவார்களோ அவர்கள் அனைவருக்கும் நல்ல வாழ்க்கை இருக்கிறது, மனமான வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்திலும் மனமான வாழ்க்கை, மறுலகத்திலும் மனமான வாழ்க்கை இருக்கிறது என்பதை குர்ஆன் சான்று பகிர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத் வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆணையும் பெண்ணையும், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள், வணங்கி வழிபடக்கூடிய ஆண்கள் வணங்கி வழிபடக்கூடிய பெண்கள், நோம்பு நோக்கக்கூடிய ஆண்கள் நோம்பு நோக்கக்கூடிய பெண்கள், அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர் ஆண்கள் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய பெண்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆணுடைய பெண்ணுடைய பொறுப்புகளை பற்றி சொல்லும் பொழுது இரண்டு பாலையும் சேர்த்து அல்லாஹ் சலாஹித்து சொல்லி காட்டுகிறான். மன் அமில மின்கும் அமலன் மன் அமல, அதாவது அல்லாஹ் சொல்லுகிறான், யாரெல்லாம் உலகத்தில் நல்லவர் செய்வார்களோ அவர்கள் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், அவர்களுக்கு நாங்கள் மனமான வாழ்வை வைத்திருக்கிறோம் என்று குர்ஆன் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஆண்களையும் படைத்தான் பெண்களையும் படைத்தான், ஆனால் பொறுப்புகளை வித்தியாசமாக கொடுத்திருக்கின்றான். குர்ஆனில் ஒரு ஆச்சரியமான சத்தியம் இருக்கிறது. வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வமா கலக்கல் ஸக்கர வல் உன்ஸா, அல்லாஹ் சொல்லுகிறான் இரவின் மீது ஆணையாக
அதற்கு பிறகு சொல்லுகிறான், பகலின் மீது ஆணையாக இரவை முதன்மைப்படுத்திவிட்டு இரவின் மீது சத்தியம் செய்துவிட்டு பகலை சொல்லுகிறான், பகலின் மீது ஆணையாக. அதற்கு பிறகு சொல்லுகிறான், எப்படி இரவையும் பகலையும் படைத்தானோ அதே போன்று மனிதர்களை ஆண்களாக பெண்களாக படைத்தவன். காலம் என்று சொல்லக்கூடிய ஒன்றில், காலம் என்று சொல்லக்கூடிய ஒன்றில் இரவும் பகலும் எப்படி உள்வாங்கப்படுகிறதோ, இதே போல மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒன்றில் ஆண்களும் பெண்களும் உள்வாங்கப்படுகிறார்கள் என்பதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இன்ன சாயக்கும் லஷத்தா, உங்களுடைய பொறுப்புகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பளுக்கள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டிஃப்ரெண்ட் ஆனது, வித்தியாசமானது என்பதை குர்ஆன் மிக அழகாக ஒரு சத்தியத்தினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதனை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அந்த அடிப்படையில் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனும் விளங்கிக் கொள்ள வேண்டும், எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பெண்ணா. ஜாஹிலியா காலத்தில், இஸ்லாத்துக்கு முந்தின காலங்களில் பெண்களை எப்படி பார்த்தார்கள், அந்த ஜாஹிலியா காலம் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா, அந்த அறியாமை காலம் இப்பொழுதும் இருக்கிறதா என்பதை எல்லாம் ஒரு கணம் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஜாஹிலியா காலத்துடைய பழக்க வழக்கம் என்னவென்று சொன்னால், யாராவது மௌத்தாகிவிட்டால், யாராவது இறையடி சேர்ந்து விட்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா, நாங்கள் உடைமைகளை பங்கு வைத்துக் கொள்வோம், நாங்கள் உடைமைகளை பங்கு வைத்துக் கொள்வோம். அவர் விட்டு விட்டு போன வாகனமாக இருக்கலாம், அவருடைய கடைகளாக இருக்கலாம், அவருடைய சொத்துக்களாக இருக்கலாம், இவைகளை எல்லாம் அவர் விட்டு விட்டு போகிறார்களோ அவைகளை எல்லாம் நாங்கள் பங்கு போட்டுக் கொள்வோம். ஜாஹிலியா காலத்தில் உடைமைகளை மட்டும் பங்கு போடவில்லை, அவர்கள் விட்டு விட்டு போகக்கூடிய பெண்களையும் பங்கு போட்டுக் கொள்வார்கள். ஒருவருக்கு 10 மனைவி இருந்தால், எனக்கு இந்த மனைவி, எனக்கு அந்த மனைவி என்று குடும்பத்தவர்கள் பங்கு போட்டுக் கொள்வார்கள், குழந்தைகளை பங்கு போட்டுக் கொள்வார்கள். பொருட்கள் பங்கு போடப்படுவது போன்று ஜாஹிலியா காலத்தில் பெண்களும் பங்கு போடப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அழகான இந்த மார்க்கம், பெண்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்ன, பெண்கள் எப்படிப்பட்டவர்கள், பெண்கள் என்பவர்கள் உங்களுக்கு லேசானவர்கள் அல்ல என்பதை எல்லாம் குர்ஆன் மிக அழகாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டினார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, நான் ஆரம்பத்தில் ஓதி ஆயத்தின் ஊடாக குர்ஆன் சொல்லுகிறது, ஜாஹிலியா காலத்து மக்கள் எப்படி தெரியுமா, வைதா புஷ்ரா ஹதுஹும் பில் உன்சா வல்ல வஜுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம். யாருக்காவது சொல்லப்பட்டு விட்டால், உங்களுடைய மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது, உங்களுடைய மனைவிக்கு பிரசவத்தின் ஊடாக ஒரு பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அவருடைய கோபம் அவனை அடக்கிக் கொண்டு, கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் கோபத்தை அடக்கிக் கொண்டு அவனுடைய முகம் அப்படியே கருத்து போய்விடும். குர்ஆன் சொல்லுகிறது, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த ஜாஹிலியா காலம் இப்பொழுதும் இருக்கிறதா என்பதாக. ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் ஏதோ சுமையை சுமந்து விட்டோம், ஏதோ ஒரு பெரிய ஒரு பொறுப்பு காலாகிவிட்டோம் என்று சொல்லி ஒரு சுமை சுமந்தவனாக கோபத்தை யாரத்தில் சொல்லுவது, அவனுக்கு நன்மாராயமாக சொல்லப்பட்ட அந்த பெண் குழந்தை இருக்கிறது, அந்த பெண் குழந்தையின் விடயத்தில் அவன் யோசிக்கிறான், என்ன செய்வது, இழிவுபட்டு விட்டேனே, எனக்கு ஒரு கேவலம் வந்து விட்டது, அல்லது இந்த குழந்தையை அப்படி மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவதா, மண்ணில போட்டு அப்படி அடக்கி மூடி விடுவதா, இப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், இஸ்லாம் வருகிறது, பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை முறையாக கொடுத்தது, அழகாக கொடுத்தது, சரியாக கொடுத்திருக்கிறது. அனந்தர சொத்தில் பங்காக வைக்கப்படக்கூடிய ஒரு பொருள் அல்ல நீங்கள், உங்களுக்கும் அனந்தர சொத்தில் பங்கு இருக்கிறது. தகப்பன் மௌத்தாகிவிட்டால், மகன் மௌத்தாகிவிட்டால், சகோதரன் மௌத்தாகிவிட்டால், சுப்ஹானல்லாஹ், தகப்பன் மௌத்தாகிவிட்டால் தகப்பனுடைய சொத்திலும் அனந்தரம் கொள்ளுகிறாள், தந்தையினுடைய சொத்திலும் அனந்தரம், அதாவது கணவனுடைய சொத்திலும் அனந்தரம் கொள்ளுகிறாள், குழந்தைகளுடைய சொத்திலும் அனந்தரம் கொள்ளுகிறாள், அதற்கு மேலொருபடியாக சகோதரனுடைய சொத்திலும் சில சந்தர்ப்பங்களில் அனந்தரக்காரியாக மாறிவிடுகிறாள். நாலு வகையான அனந்தரங்கள் பெண்களுக்கு, தகப்பனுடைய சொத்தில பங்கு இருக்கிறது, தாயினுடைய சொத்தில பங்கு இருக்கிறது, இப்படியாக சொல்லிக்கொண்டே போக முடியும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு பெண்ணை எப்படி பார்த்திருக்கிறது, எங்களை சூழ ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். பெரும்பாலும் அநேகமானவர்களுக்கு
நாலு வகையான பெண்கள் எங்களை சூழ இருப்பார்கள். நாலு வகையான பெண்கள் எங்களை சூழ இருப்பார்கள். வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவ்லியாஉ பஅத், குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள் ஒருவருக்கொருவர் நன்மையை கொண்டேவிக் கொள்கிறார்கள், பரஸ்பரத்தை பேணிக் கொள்கிறார்கள், நலவை பேசுகிறார்கள், கெடுதியை விட்டும் தடுத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி நாலு வகையான பெண்களை குர்ஆன் சுட்டி காட்டியிருக்கிறது. ஒன்று, இங்க யாருக்குமே சொல்ல முடியாது எனக்கு அப்படிப்பட்ட பெண்கள் இல்லை என்று சொல்லி. இங்கிருக்கக்கூடிய அனைவரும் ஒரு தாய்க்கு மகன், ஒரு தாய்க்கு மகன். என்னுடைய தாய் என்னை பெற்றெடுப்பதற்கு என்ன பாடுபட்டிருப்பாள், என்னை வளர்த்தெடுப்பதற்கு என்ன கஷ்டப்பட்டிருப்பாள், என்னை மடியில் சுமந்து கொண்டு கையில் ஏந்தியவளாக என்ன கனவு கண்டிருப்பாள், எப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் அவருடைய எண்ணத்தில் ஓடி இருக்கும். இது நான் சொல்லவில்லை, சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். ஆனா ரூபியத் ஏண்ட உம்மட கனவு நான் என்று சொன்னார்கள். ஏண்ட உம்மட கனவு நான், ஏண்ட உம்மை என்ன பற்றி ஒரு கனவு கண்டால் அந்த கனவுதான் நான். சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இது என்றிருந்தால் எனக்கு உங்களுக்கும் எப்படி? ஒரு தாய்க்கு மகந்தானே நாங்கள். உலகத்தினுடைய மக்கள் சனத்தொகையில் 52% பெண்கள். அப்படியாக இருந்தால் மீதம் இருக்கக்கூடிய 48% அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் ஆண் குழந்தைகள். ஒரு பெண் சமூகம், பெண் இஸ்லாம் அப்படித்தான் பார்த்திருக்கிறது. ஒரு தாயை பற்றி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட சுவர்க்கம் எங்கிருக்கிறது, உங்களோட சுவர்க்கம் எங்கிருக்கிறது, நீங்க சுவர்க்கத்தை தேடி அலைகிறீர்கள் அங்கு விந்துமாக, சுவர்க்கத்துக்குத்தானே போக வேண்டும், உங்களுடைய இலக்கு சுவர்க்கத்தானே. அது அல்லாஹ் வெகு தூரத்தில் வைக்கவில்லை, அது உங்களுடைய வீட்டுக்குள்ளே வைத்திருக்கிறான். அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், உன்னுடைய தாயினுடைய பாதத்தின் கீழுடைய சுவர்க்கம் இருக்கிறது. சுபஹானல்லாஹ். பெண்களை பற்றி குர்ஆன், தாயை பற்றி குர்ஆன் புகழ்ந்து பேசியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், சேர்ந்து வாழ்வதற்கு மிக தகுதியானவர் யார், நான் உலகத்தில் யாரை சேர்ந்து வாழ வேண்டும், உலகத்தில் நான் யாருடன் இறுக்கமாக இருக்க வேண்டும்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இருப்பதற்கு மிக பொருத்தமானவள் தாய், அதற்கு பிறகு தாய், அதற்கு பிறகு தாய், அதற்கு பிறகுதான் சொன்னார்கள் ஒரு தகப்பன் என்று சொல்லி. இப்படியாக இஸ்லாம் ஒரு தாயாக பெண்ணை பார்த்திருக்கிறோம், அதற்கு மேலொரு படியாக மனைவியாக பார்த்திருக்கிறோம். சுபஹானல்லாஹ். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிக்காகை கொண்டுதான் பூர்த்தியாகும். நிக்காக முடிக்காதவன் அரை இஸ்லாத்தில் இருக்கிறான். நிக்காகை கொண்டு வாழ்க்கை பூர்த்தியாக இருப்பது சொன்னவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்ற ஒரு மனைவி, ஒரு மனைவியை கொண்டுதான் ஒருவனுடைய வாழ்க்கை பூர்த்தியாகும். மனைவி எப்படி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தார் அனைவரும் உங்களை பார்த்து நல்லவன் என்று சொன்னாலும் நீங்கள் நல்லவனாக முடியாது, உங்களுடைய மனைவி உங்களை பார்த்து நல்லவன் என்று சொல்லாத வரையில் என்னுடைய குடும்பத்தில் நான் நல்லவன் என்ற பெயர் வாங்கி இருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அகிலத்தார் போற்றலாம், எல்லாரும் சொல்லலாம் நல்ல மனிதர் என்று சொல்லி, ஆனால் மனைவிக்குத்தானே தெரியும் எங்களுடைய மறுபக்கம், அவளுக்குத்தானே தெரியும் எங்களுடைய பின்புறம், அவள் சொல்ல வேண்டும் என்னுடைய கணவன் நல்லவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் கிடைத்து நபித்துவத்தை வாங்கிக் கொண்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று சொல்லக்கூடிய சூரா இறங்கி இருக்கிறது. பயந்தவர்களாக, நடுநடுங்கியவர்களாக, காய்ச்சல் பிடித்தவராக வீட்டுக்கு ஓடோடி வருகிறார்கள். அன்றைய ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படிப்பட்ட ஒரு கவுன்சிலிங் செய்தார்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு கவுன்சிலிங்! உலகத்தில் பிறந்த கவுன்சிலர்கள் நல்ல ஒரு கவுன்சிலர் ஹஜ்ரத் ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளவியல் ரீதியாக கலைத்தார்கள். வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, ஒரு நாளும் அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான், நீங்கள் நல்லவர், உங்களை பற்றி எனக்கு தெரியும், நான் கடந்த 15 வருடங்களாக உங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உங்களுடைய இரவையும் தெரியும், பகலையும் தெரியும், உங்களுடைய அகத்தையும் தெரியும், உங்களுடைய புகழ் உங்களுடைய புறத்தையும் எனக்கு தெரியும், எனவே நீங்கள் நல்லவர், உங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று சொல்லி முதலாவது நன்மாராயம் சொன்னது யார் தெரியுமா? மனைவி. அந்த மனைவியை பார்த்து தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள்ல ஒருவர் நல்லவனாக முடியாது,
உன்னுடைய மனைவிடத்தில் நல்லவன் என்ற பேர் வாங்காத வரையில். அதற்கு மேலொரு படியாக பெண் குழந்தைகள், எங்களுக்கெல்லாம் பெண் குழந்தைகள் இருக்கிறது, அநேகமானவர்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறது. இந்த பெண் குழந்தைகளை பராமரிப்பதை பற்றி என்ன சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பெண் குழந்தைகளுக்கு ஒரு தகப்பனாக இருப்பது எப்படிப்பட்டது? ஒரு ஆணுக்கு தகப்பனாக இருப்பதை விடவும் ஒரு பெண்ணுக்கு தகப்பனாக இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊண்டி சொன்னார்கள். ஒரு பெண்ணுக்கு தகப்பனாக தாயாக இருப்பது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு அடிப்படையானது. ஏன் தெரியுமா காரணம்? ஒரு ஆம்பளை பிள்ளைய வளர்த்துட்டோம் என்றால் மார்க்கம் சொல்லுகிறது, அவனும் அவனுடைய உடைமைகளும் தாய் தந்தைக்கு சொந்தம். எப்படி வேண்டுமென்றாலும் அதை வாங்கிக் கொள்ள உலகத்தில் ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்றுட்டோம், அவர் நல்லா சம்பாதித்திருக்கிறாரு, அவரிடத்துல பணம் இருக்கிறது, வசதி வாய்ப்பு இருக்கிறது என்றால் அதுல தகப்பனுக்கு தேவை என்று எடுத்து பாவித்துக் கொள்ளவும் முடியும். ஆனால் ஒரு பெண் குழந்தையை பராமரித்து வளர்த்து ஒருவருக்கு நிக்காக செய்து கொடுத்து விட்டோம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் நம் அனைவருடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை மனமாக்கி வைப்பானார், ஹைராக்கி வைப்பானார். நிக்காக செய்து கொடுத்து விட்டோம் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? தகப்பன் தாயினுடைய பாதத்தின் கீழ் சுவர்க்கம் இருக்கிறது. மனைவி நல்லவன் என்றால் தான் நீ நல்லவன், உனக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு வேண்டுமா? நல்ல ரெண்டு பெண் குழந்தைகளை வளர்த்துவிடு என்று சொன்னார் ஸல்லல்லாஹு நரகத்தை விட்டு அதற்கு கேடயமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், நரகத்துக்கு அது திரையாக மாறிவிடும். நரக நெருப்பிலிருந்து அவனை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக ஒரு திரையாக அவனுக்கு மாறிவிடும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர், என்ன அர்த்தம் தெரியுமா? நிக்காக முடித்து கொடுத்து விட்டோம் என்றால் நிக்காகளாக முக்கியமானது தெரியுமா? நாங்கள் எல்லாரும் எல்லா வகையான ஏற்பாடுகளும் செய்வோம், ஆனால் நிக்காகளாக முக்கியமான நிக்காவுடைய அடிப்படை என்ன என்று சொன்னால் மருமகனுடைய கையை பிடித்து மாமனார் முடித்துக் கொடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய நாலு வார்த்தைகள் தான். அவர் சொல்லக்கூடிய நாலு வார்த்தைகள், என்னுடைய மகனை உங்களுக்கு நான் ஹலால் மனைவியாக நிக்காக செய்து தந்து விட்டேன். கணவன், அந்த மணமகன் என்ன சொல்ல போறாரு? உங்கள் நீங்கள் முடித்து தந்ததை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்ல போறார். அவ்வளவுதான். இதனை குர்ஆன் எப்படி தெரியுமா சொல்லுகிறது? நான் முடித்து தந்து விட்டேன், நான் முடித்துக் கொண்டு விட்டேன், ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை குர்ஆன் எப்படி தெரியுமா சுட்டிக்காட்டுகிறது, சித்தரிக்கிறது? குர்ஆன் சொல்லுகிறது, நபிமார்களுக்கு நாங்கள் இந்த வேத நூலை கொடுக்கும் பொழுது இதில் உள்ளவைகளை இருக்கிறபடியே அமல் செய்ய வேண்டும், இதை மற்றவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும், எதையுமே மறைத்துவிடக் கூடாது என்று சொல்லி ஒரு சத்திய பிரமாணம் செய்து கொண்டுதான் அந்த வேத நூல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமாருடைய கையில கொடுத்தான். அதை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது சொல்லுகிறது, வஅஹதுனா மின்ஹும் மீஸாகன் கதீலா. அந்த நபிமார்களுக்கு நாங்கள் இந்த வேத நூலை கொடுக்கும் பொழுது ஒரு கனமான, ஒரு கடினமான, ஒரு உறுதியான ஒப்பந்தத்தை செய்து கொண்டுதான் நாங்கள் இதனை அவருடைய கையில கொடுத்தோம் என்று சொல்லுவது போன்று குர்ஆன் சொல்லுகிறது ஈஜாபு கபூலை பற்றி. وكيف تاخذونه وقد افضى بعضكم الى بعض واخذنا منكم ميثاقا غليظا. உங்களை நம்பி வந்திருக்கிறார்கள், ஒரு உடன்படிக்கையுடன் வந்திருக்கிறார்கள், ஒரு சத்திய பிரமாணத்துடன் வந்திருக்கிறார்கள். எனவே ஒரு வாப்பா நிக்காக செய்து கொடுத்து விட்டதுக்கு பிறகு எப்படி தெரியுமா நிலைமை? வாப்பா மௌத்தாகிட்டாரு, வாப்பட ஜனாசாவில போய் பங்கெடுத்து வாப்பட ஜனாசாவை கடைசி பார்வை பார்த்து விட்டு வருவதற்கும் அந்த கணவனுடைய அனுமதி தேவைப்படும். அப்படித்தான் நான் வளர்த்திருக்கின்றேன், அப்படித்தான் என்னுடைய மகளை நிக்காக செய்து கொடுத்தேன்,
அப்படிப்பட்ட ஒரு பெண் குழந்தையை வளர்த்துவிட்டு போனவனுக்கு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண் குழந்தை அவனுக்கு நரகத்துக்கு திரையாக மாறிவிடுவார்கள். பல ஹதீஸுகள் இதுல இந்த தலையங்கத்தில் பேசப்பட்டிருக்கிறது. நாலாவது யார் தெரியுமா? ஒரு ஆணை சுற்றி இருக்கக்கூடிய நாலாவது ஆள் தெரியுமா? அவள் தான் சகோதரி. குர்ஆன் அதை பத்தி தனியே கதைத்திருக்கிறது. யாருக்கெல்லாம் சகோதரர்கள் இருந்தார்கள், என்பதை பற்றி குர்ஆன் பிரித்து பேசியிருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சகோதரர்களால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சகோதரியினால் ஏற்பட்ட பாக்கியங்கள் என்ன? சகோதரி என்பவள் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ளே பால் குடிக்காத குழந்தையாக கதறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மூசாவுடைய சகோதரி என்ன செய்தால் குர்ஆன் சித்தரிக்கிறது. ஒரு சகோதரி ஒருவனுக்கு இருந்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சகோதரர்களுடன் கதைக்க முடியாத கதைகளை எல்லாம் அந்த சகோதரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும். ஒரு தாயாக இருந்து எங்களை வழிநடத்துவார்கள், தாயாக இருந்து எங்களுக்கு புத்தி சொல்லுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய் அந்த சகோதரியை பார்த்து அப்படித்தான் சித்தரிக்கிறார். பணயம் வைத்துக் கொண்டு அந்த சகோதரி ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள போய் உளவு பார்க்கிறாள். என்னுடைய சகோதரனுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதே குர்ஆன் சொல்லுகிறது, சகோதரர்கள் தான் கொண்டு போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிணத்துல போட்டு விட்டு வந்தார்கள். இதை பற்றி உலமாக்கள் பேசி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, பெண்கள் எங்களை சூழ வாழக்கூடியவர்கள். அவர்களுடைய மார்க்கம், அவர்களுடைய இஸ்லாம், அவர்களுடைய நன்னடத்தை எங்களுடைய கையில் இருக்கிறது. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நெறிப்படுத்த வேண்டியவர்கள் ஆண்கள். பெண்களுடைய ஒழுக்கம் ஆண்களுடைய கையில், பெண்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுப்பது ஆண்களுடைய கையில் என்று குர்ஆன் மிக தெளிவாக அழகாக கதைத்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து, ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்து, ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து எங்களுடைய சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் முடிய வேண்டும். எனவே எங்களுடைய குடும்பங்களில் வாழக்கூடிய தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெண் குழந்தைகளாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், இதற்கு மேலே இன்னும் பல பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் குர்ஆன் கதைத்திருக்கிறது, குர்ஆன் பேசி இருக்கிறது, குர்ஆன் பாடம் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. எனவே பெண்களுடைய உரிமையை சரியாக புரிந்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், தொழுகைகளை சரியாக தொழுது கொள்வதற்கு பள்ளி வாயிலுக்கு கூட போய் வர முடியாத கட்டம், 17 வக்த தொழுகைகளை வீட்டில் தான் தொழுதார்கள். வீடும் பள்ளியும் தூரத்தில் இல்லை, அடுத்த சுவரு பள்ளி வாயில். அப்படி இருந்தும் பள்ளிக்கு போவதற்கு கூட கஷ்டமாக இருந்தது, மயக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கட்டத்திலும் கதைத்த கதை என்ன தெரியுமா? அந்த கட்டத்திலும் பேசின பேச்சு என்ன தெரியுமா? இஸ்தௌசு மின் நிஸாஇ கைரா, பெண்களுடன் நல்லவர்களாக நடந்து கொள்ளுங்கள், பெண்களுடன் நல்லவர்களாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை நெறிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் தான் உங்களுடைய சுவர்க்கம், அவர்கள் ஊடாகத்தான் அல்லாஹுடைய பொருத்தத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் நீ ஒரு மனிதனாக இருக்க முடியாது, உனக்கு ஒரு தாய் அவருடைய உயிரையும் பணியம் வைத்து உனக்கு வாழ்வு தந்திருக்காவிட்டால். பிரசவம் என்பது என்ன? அப்படிப்பட்ட ஒரு பிரசவத்துக்கு அவள் ஆயத்தமாக இல்லை என்றிருந்தால் இந்த இடத்தில் நான் இருப்பேனா? நீங்கள் இருப்பீர்களா? உயிரையும் கையில் பணயமாக வைத்துக் கொண்டு என்னுடைய உயிர் தான் போகட்டும், எனக்கு கிடைக்க இருக்கின்ற குழந்தை வாழட்டுமே என்று சொல்லி ஒருவள் எனக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்வதற்கும் ஆயத்தமானதனுடைய விளைவுதானே இன்று நாங்கள் இங்கே நிற்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அந்த பெண்களுடைய பொறுப்புகளை சரியாக செய்து, அவர்களுடைய கடமை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து, அந்த கடமைகளில் மிக மேலான மிக உயர்ந்த கடமை என்ன தெரியுமா? ஊ அம்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா,
உங்களை மட்டும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டாம். உங்களை மட்டும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டாம். கூசக்கும் உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்துக்கு போய்விட வேண்டாம். கூசக்கும் வகிழிக்கும் நாரா. இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு ஆணும் வீட்டுக்கு செலவுக்கு பணம் கொடுப்பது போன்றே, செலவுக்கு பணம் சல்லி அள்ளி செலவழிப்பது போன்றே, தீனுடைய விடயத்தையும் மார்க்க விடயங்களையும் சரியாவுடைய பின்புலங்களையும் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய விளிம்பியங்களையும் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பது ஒவ்வொரு ஆண்மகனுடைய கடமை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய வாழ்க்கையிலையும் பரக்கத்து செய்வானாக. ஆஃபியத்தான் ஆரோக்கியமான வாழ்வை நமக்கு நசீபாக்குவானாக. நம் அனைவருடைய வாழ்வையும் அல்லாஹ் வரலாறாக ஆக்கி வைப்பானாக. வாழ்க்கையை வரலாறாக ஆக்கி விட்டு இறையடி சேர்ந்த நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. எங்களுடைய குடும்பம் சஹிதம் சுவரலோகத்தில் சந்தோஷமாக வீட்டிற்கு நம் அனைவருக்கும் இறைவன் துணை புரிவானாக. ஆஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.